வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துருக்க பைக் 2014, நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், ஆக்ஷன் கேமரா வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பத்தி எதுவுமே சொல்ல, அது எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தி எதுவுமே சொல்ல. சரி, அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லிருவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு உங்களுக்கு தமிழில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், அந்த கேமரா வந்து ஒரு ஃபேக்குன்னு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லென்ஸில் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லென்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐ, மீன் கண்ணில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்து. சரி, ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்றதுக்காக இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லென்ஸை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ எடுக்கலாம், நிறைய ஐடியா வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வீடியோ எடுக்கலாம், அது மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து கொடுங்க, கண்டிப்பாக அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து அந்த கேமரா பற்றி பார்ப்போம். அந்த கேமரா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. அது வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா சரி ஒரு அப்டேட் வேணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருந்தோம். குறை சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா தான் இருந்தது அந்த ஆக்ஷன் கேமரா வந்து. அது வந்து நான் எப்படி ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மவுண்ட்ஸ் வந்து அதில் இல்லை. அப்போ அன்பாக்சிங் பண்ணும்போது வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேனுவல் இதெல்லாம் வந்து நான் படித்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைசைக்கிள் மவுண்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில மவுண்ட் வந்து எனக்கு அதில் வந்து தராமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ்லேருந்து, அதான் 100-0 வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிடுது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோடய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes வரைக்கும் அது அது தாங்கணும். பட் அது வந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளே வந்து ட்ரை ஆயிடுது. நான் வந்து ரெண்டு பேட்டரியுமே யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே அப்படி தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபேக்குன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு மட்டுமே நான் சொல்ல, அந்த கேமராவில் வந்து ஃப்ளாஷ் வரும். அந்த ஃப்ளாஷுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் ஃப்ளாஷ் இல்லை, வெறும் எம்டியான ஒரு எப்படி சொன்னால் எம்டியாக ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஃப்ளாஷ் இல்லை, ஒரிஜினலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் வரும், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது டூப்ளிகேட்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் வந்து நான் வந்து போடலன்னு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பார்த்தேன்னே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. சரி, இதை ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் அதை வீடியோ எடுக்காமல் அதை அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இது பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலைல மதியானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற இது வந்து இல்லை, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோ எடுத்துருக்கணும், எடுத்திருந்தால் இன்னும் வந்து அந்த ப்ரூஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட்டு நான் வந்து அவங்கக்கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயில் பண்ணேன், இதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில மவுண்ட்ஸ் இல்லை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராவும் வந்து சரியில்லை, இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி இது மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்கன்னா உடனே அவங்க வந்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்தாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மணியை வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள்னு இல்லை, நானும் பொதுவாக தான் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கு வந்து பார்க்குறோம் ஆன்லைனில் வந்து. இந்த தவறை வந்து நீங்கள் நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். நான் வந்து உங்களை மட்டும் சொல்ல மாட்டேன், என்னை சேர்த்து தான் சொல்லுவேன். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருள் வந்து வாங்க பார்ப்போம், அது மட்டும் இல்லை ஒரு 5 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு வீட்டிலேருந்து வாங்க பார்ப்போம். அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதை மாதிரி டூப்ளிகேட்டான பொருள் வந்து கிடைக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நான் டூப்ளிகேட் இல்லைன்னு வந்து நான் சொல்ல, ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து நேரில் போய் வாங்கும்போது அது வந்து அப்பயே தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்தப்பறம் தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது ஃபஸ்ட் காப்பியாக செகண்ட் காப்பியாக எல்லாமே வந்து நம்ம கைக்கு வந்தப்போ தான் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து கடையில் போய் வந்து வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பொருள் வந்து எப்படி இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து அதை பற்றி வந்து தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம அந்த பொருளை வந்து வாங்கலாம். இதனால் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆன்லைனில் வாங்கக்கூடாதுன்னு வந்து சொல்ல, சில பொருள் வந்து இதில் தான் கிடைக்கும், சில பொருள் அங்கே தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து முடிஞ்சளவு கடையில் வாங்க முடிய பொருளை வந்து கடையில் வாங்க. இப்போ வந்து கொரோனா டைம், அதனால் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காதிங்க, தேவை உள்ளதுக்கு மட்டும் கடைக்கு போங்க. இப்போ வந்து நீங்கள் எங்கே போய் சுற்றிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், மற்றபடி வந்து எங்கேயும் அனாவசியமாக வந்து நம்ம வந்து சுற்றலை.
முடிஞ்சளவு வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க் இல்லாமல் வந்து வெளில போகிறது வந்து தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து கையை கழுவுங்க, அதுதான் நல்லது. வெளில இல்லை போயிட்டு வந்தாலும் உடனே குளிங்க, கையை காலை வந்து சுத்தமாக கழுவுங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கரெக்டான ஒரு இது. தேவையில்லாமல் வந்து வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்காதீங்க. இதை சொல்லணும் தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த கொரோனா இஷ்யூ இருக்கனால வந்து நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த லென்ஸில் வந்து சரி ஒரு புது ஆங்கிளாக இருக்கணுமேன்றதுக்காக இந்த ஃபிஷ் ஐயில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லென்ஸில் ஷூட் பண்ண இந்த இது வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேமரா வந்து சில இது வந்து எனக்கு பிடிக்கல. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில, சுத்தமாக ஒன்றுமே இல்லை, பிளாக்காக இருந்து. நீங்கள் வந்து நான் வந்து மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதோடய வீடியோ ஃபுட்டேஜ் சாம்பிள்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருப்பேன். அதில் வந்து நைட் இதை வந்து நான் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. அதில் பகல்ல பார்த்திங்கன்னா ஓரளவு தெரிஞ்சுது, பட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரில. ஃபோனில் தெரிகிற அளவு கூட பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து தெரில. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிள் ஃபுட்டேஜை வந்து நான் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாலும் சுத்தமாக வேஸ்ட்டுன்றதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ஆட் பண்ணலை. அந்தளவுக்கு வந்து மோசமாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணலை. இப்போ இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கடைசிக்குள்ளே இதை ஆட் பண்ண பார்க்குறேன். இந்த ஃபுட்டேஜை இருக்கான்னு தெரில, இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைம் ஆகிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ இனிமேட் வராதான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது பைக்கை பற்றி அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். முடிஞ்சளவு வந்து நம்ம ஃபேமிலியோட ரிலேஷன் அந்த கனெக்ஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். முடிஞ்சளவு வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்குன்னு வெளில சுற்றலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட் வந்து நம்மக்கிட்ட வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன், இதோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி யூஸ் பண்ணோம், இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும்